வணக்கம் நண்பர்களே, 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியே வரும் அத்திவரதர் மட்டும் இல்லைங்க, அந்த கோவில் பிரகாரத்தில் மூலவர் சந்நிதிக்கு பின்பாக அமைந்திருக்கக்கூடிய சுவற்றில் இருக்கக்கூடிய தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளி சிற்பங்களும் ரொம்பவும் சக்தி வாய்ந்தவை. இதற்கு தனி வரலாற்று கதைகளும் உண்டு. இதை பற்றின தகவல்களை பார்க்கலாம் வாங்க. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் குளத்தில் உள்ள அத்திவரதர் 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியே எடுக்கப்பட்டு ஆகம விதிகளின்படி பூஜைகள் செய்யப்பட்டு சுமார் 48 நாட்கள் பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார். கடந்த 1ஆம் தேதி முதல் பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் அவர் 24 நாட்கள் அனந்த சயன கோலத்திலும் 24 நாட்கள் நின்ற கோலத்திலும் பக்தர்களுக்கு காட்சி தருவார். 48 நாட்கள் பக்தர்களுக்கு அருள்பாலித்த பிறகு இவர் மீண்டும் பெட்டியில் வைக்கப்பட்டு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் குளத்தில் வைக்கப்படுவார். அதன் பிறகு மீண்டும் இவரை தரிசிப்பதற்கு 40 ஆண்டுகள் ஆகும். இங்கு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் இருக்கும் அத்திவரதர் மட்டுமல்ல, பிரகாரத்தில் மூலவர் சந்நிதிக்கு மேற்புறமாக அமையப்பெற்ற தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளி சிற்பங்களும் தோஷ நிவர்த்தி செய்கின்றன. இந்த தங்கப்பள்ளி மற்றும் வெள்ளிப்பள்ளிகள் குறித்த வரலாற்று கதைகள் உண்டு. சிருங்கி பேரர் என்னும் முனிவரின் இரு குமாரர்களும் கௌதம முனிவரிடம் சிஷ்யர்களாக இருந்தனர். கௌதம முனிவர் பூஜைக்கு தீர்த்தம் கொண்டு வரும்படி கூறவே இருவர்களும் பூஜைக்கு நீர் எடுக்க சென்ற நிலையில் பள்ளிகள் இரண்டும் இறந்து கிடந்தன. இதனை கண்டு கடும் கோபம் அடைந்த முனிவர் இருவரையும் பள்ளிகள் ஆகும்படி சபித்துவிட்டார். சிஷ்யர்கள் இருவரும் சாப விமோச்சனம் வேண்டும் என கேட்டதால் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளிடம் சென்றால் மன்னிப்பு கிடைக்கும் என கூறுகிறார். அதன் பிறகு சப்தபுரிகளையும் சுற்றி வந்துவிட்டு வரதராஜ பெருமாளிடம் கேட்டு மோட்சம் பெற்றனர். பெருமாளோ, உங்கள் இருவரின் ஆத்மாவும் வைகுண்டம் செல்ல சரீரம் மட்டும் பஞ்சலோகத்தில் என் பின்புறம் இருக்க, என்னை தரிசிக்க வருபவர்கள் உங்களை தரிசித்தால் சகல தோஷங்களும் நீங்க பெறுவார்கள் என தெரிவித்துள்ளார். இதற்கு சூரியன் சந்திரன் இருவரும் சாட்சி எனவும் கூறி அவர்களுக்கும் மோட்சமளித்தார். அன்று முதல் இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இந்த தங்கப்பள்ளி மற்றும் வெள்ளிப்பள்ளிகளையும் தங்கள் கைகளால் தொட்டு வணங்கி தங்கள் தோஷங்கள் நீங்க பெறுகின்றனர். பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் இது 44வது திவ்ய தேசம். மூலவர் வரதராஜர் தங்க மற்றும் வெள்ளிப்பள்ளிகள் உள்ள திருத்தலம் எனில் அநேகருக்கு நினைவில் வரும். தன்னை தொட்டு வணங்கி செல்லும் பக்தர்களுக்கு அவர்களுக்கான தோஷ நிவர்த்தி செய்யும் இந்த தங்க மற்றும் வெள்ளிப்பள்ளிகளின் தரிசனம் பெற சிறிய மாடிப்படிகளில் மேலே ஏறி செல்ல வேண்டும். அங்கு சூரிய மற்றும் சந்திரர்கள் சாட்சியாக நிற்க பஞ்சலோகத்தினால் ஆன விதானத்தில் இருக்கும் பள்ளிகளை தொட்டு வணங்குவது ஆனந்தமான ஆனந்தம். கௌதம முனிவரிடம் சாபம் பெற்று வரதராஜரை சேவித்து சாப விமோசனம் பெற்ற இந்த பள்ளிகளின் வரலாற்றை தவிர்த்து அனைவரும் அறியாத தகவல் என்னவென்றால், இங்குள்ள அத்திவரதர் 40 வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே தரிசனம் தருகிறார். மற்ற நேரங்களில் அவர் நம் கண்ணுக்கு புலப்படாமல் தண்ணீருக்கு அடியில் கோவிலின் நூற்றங்கால் மண்டபத்தின் வடக்கே உள்ள 2 குளங்களின் தென் திசையில் உள்ள நீராளி மண்டபத்திற்கு கீழே நீருக்கு அடியில் உள்ள ஒரு மண்டபத்தில் தன்னை மறைத்து கொண்டு இருக்கிறான் அத்திவரத பெருமான். பல்வேறு சிறப்புகளை தாங்கியிருக்கும் காஞ்சிபுரத்தின் ஒரு பகுதியான விஷ்ணு காஞ்சியில் பக்தர்களுக்கு இடையராது வரங்களை அள்ளித்தருபவர் இந்த வரதராஜ பெருமாள். கோவில் என்றாலே அது திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலை மட்டுமே குறிக்கும் என்பார்கள். மலை என்றாலே திருப்பதி, வெங்கடாச்சலபதி குடிகொண்டுள்ள திருமலையை அடையாளப்படுத்தும் விதமாக இதனை திருப்பதி என்று அழைப்பார்கள். எனவேதான் அந்த இடம் திரு என்ற அடைமொழியையும் சேர்த்து திருமலை என அழைக்கப்பட்டது. இதை போலவே உலகம் முழுவதும் எத்தனையோ பெருமாள் கோவில்கள் இருந்தாலும் பெருமாள் கோவில் என்றால் அது காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலை மட்டுமே குறிக்கும் என்ற அளவிற்கு இந்த கோவில் பக்தர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. வரதராஜ பெருமாள் கோவிலின் கிழக்கு கோபுரம் 125 அடி உயரத்தில் வானுயர்ந்து நிற்கிறது. மேற்கு ராஜகோபுரத்தின் உயரம் 96 அடி. 23 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த கோவிலில் சுமார் 19 விமானங்கள் உள்ளன. உலகம் முழுவதும் இருந்து பக்தர்களின் வேண்டுகோளை ஏற்று அவர்களுக்கு தாராளமாக வரங்களை கொடுக்கும் வரதராஜ பெருமாள் 1018 முதல் 1053 ஆண்டுகளில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது. பிற்காலத்தில் தெலுங்கு சோழர்கள், பாண்டிய மன்னர்கள், ஹொய்சால மன்னர்கள், சேர மன்னர்கள் உட்பட பல மன்னர்களால் விரிவுபடுத்தப்பட்டு இப்போது பிரம்மாண்டமாக காட்சி தருகிறது. இந்த கோவிலில் கிடைத்த 350 கல்வெட்டுகள் மூலம் இங்கு நடைபெற்ற சீரமைப்பு பணிகள் பற்றி தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி நடைபெற்ற போது ராபர்ட் கிளைவ், அதன் பிறகு டெல்லி ஆலம்கீர் பாஷாவும் இந்த கோவிலால் அதிகம் கவரப்பட்டு
ஏராளமான தங்க நகைகளை காணிக்கையாக வழங்கியிருக்கிறார்கள். இவற்றில் ராபர்ட் கிளைவ் கொடுத்த தங்க ஆரம் கிளைவ் மகர்ஹண்டி என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. வரதராஜ பெருமாள் கோவிலில் கருட சேவை நடைபெறும் போது இந்த ஆரம் சுவாமிக்கு அணிவிக்கப்படுகிறது. இந்த கோவில் உருவானது தொடர்பாகவும் கோவில் குளத்தில் 40 ஆண்டுகளாக அத்திவரதர் மூழ்கி இருப்பது பற்றியும் புராண செய்திகளில் பல ருசிகரமான தகவல்கள் அடங்கியுள்ளன. தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவை அழைத்த பிரம்மா தான் மிகப்பெரிய யாகம் ஒன்றை நடத்த இருப்பதாகவும் அதற்கு தகுந்த அழகிய நகரை அமைத்து தருமாறும் கேட்டுக்கொண்டார். அவர் கேட்டுக்கொண்டபடி உருவாக்கப்பட்டதுதான் இப்போது உள்ள வரதராஜ பெருமாள் கோவில் குடிகொண்டுள்ள இடம். உலகை படைத்த பிரம்மா இந்த உலகில் மகாவிஷ்ணு நிரந்தரமாக தங்கியிருக்க வேண்டும் என விரும்பினார். இந்த கோரிக்கையை முன்வைத்தே பிரம்மா அஸ்வமேத யாகத்தை நடத்தினார். அந்த சமயத்தில் பிரம்மாவுடன் கருத்து வேறுபாடு கொண்டிருந்த சரஸ்வதி இந்த யாகத்தில் பங்கு கொள்ள முடியாது என கூறிவிட்டார். இதனால் பிரம்மா தனது மற்ற துணைவியர்களான காயத்ரி மற்றும் சாவித்ரி ஆகியோரை அழைத்து வந்து இந்த யாகத்தினை மேற்கொள்கிறார். இதனால் கடும் கோபமடைந்த சரஸ்வதி வேகவதி ஆறாக பெருக்கெடுத்து வந்து யாகத்தினை அழிக்க முயன்றார். அப்போது யாகத்தினை காப்பாற்றுவதற்காக மகாவிஷ்ணு அந்த ஆற்றின் குறுக்கே படுத்து அதனை தடுத்து நிறுத்திவிட்டார். இதனால் பிரம்மாவின் யாகம் எந்த பாதிப்பும் இன்றி நிறைவேறியது. யாகத்தின் இறுதியில் அந்த வேள்வித்தீயில் இருந்து மகாவிஷ்ணு லக்ஷ்மி தேவியுடன் வரதராஜ பெருமாளாக தோன்றினார். பிரம்மாவின் விருப்பத்தை ஏற்று இங்கேயே நிரந்தரமாக தங்கி பக்தர்களுக்கு வேண்டும் வரம் வழங்குவதாகவும் கூறினார். அந்த யாகத்தியில் இருந்து அத்திமரத்தால் ஆன உருவத்துடன் தோன்றியவர்தான் இப்போது அனைத்து பக்தர்களாலும் போற்றி வணங்கப்படும் அத்திவரதர். அந்த அத்திவரதர் 40 ஆண்டுகளாக குளத்தில் மூழ்கியுள்ள நிலையில் வைக்கப்பட்டு 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே வெளியே எடுத்து ஆகம விதிகளின்படி பூஜைகள் செய்யப்படுகிறார். யாகத்தீயில் இருந்து வெளியே வந்தபோது அத்திவரதர் தீயில் கருகி சற்று பின்னப்பட்டு விட்டதாகவும் சேதம் அடைந்த அந்த சிலையை மூலவர் சந்நிதியில் வைக்க வேண்டாம் என முடிவு செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. யாக வேள்வியில் இருந்து வந்தபோது தன்னை அதிக வெப்பம் தாக்கியதால் தன்னை குளிர்விப்பதற்காக ஒரு குளத்தில் 40 ஆண்டுகள் மூழ்க வைத்து அதன் பிறகு 48 நாட்கள் பூஜை செய்து மீண்டும் 40 ஆண்டுகள் குளத்தில் வைத்துவிட வேண்டும் என அத்திவரதர் கேட்டுக்கொண்டதாகவும் ஒரு செய்தி உள்ளது. அந்நியர்கள் படையெடுப்பின் போது அத்திவரதரை காப்பாற்ற அந்த சிலையை கோவில் குளத்தில் பத்திரமாக மூழ்க வைத்து இருந்ததாகவும் 40 ஆண்டுகளுக்கு பிறகு அத்திவரதர் வெளியே எடுக்கப்பட்டதாகவும் அதனை இப்போதும் தொடர்ந்து கடைபிடிப்பதாகவும் சிலர் சொல்கின்றனர். 1688 ஔரங்கசீப் ஆட்சி காலத்தில் அத்திவரதர் சிலையை பாதுகாக்க காஞ்சிபுரத்தில் இருந்து அதனை எடுத்துச் சென்று திருச்சி அருகே உள்ள உடையார்பாளையத்தில் மறைத்து வைத்து இருந்து 1710 மீண்டும் காஞ்சிபுரத்திற்கு கொண்டு வரப்பட்டதாகவும் தகவல் சொல்லப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் அத்திவரதர் பல ஆண்டுகளாக வரதராஜ பெருமாள் கோவிலின் மூலவர் சந்நிதியில் இல்லை என்பது மட்டும் நிச்சயமான உண்மை. பொதுவாக அத்திமரக்கட்டைக்கு பல விசேஷங்கள் உண்டு. புவியீர்ப்பு விசையை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டது. எளிதில் பூமியில் ஈர்க்கப்படாது. மற்ற மரங்களை விட அத்திமரத்திற்கு தண்ணீர் ஊற ஊற அதன் பளபளப்பு அதிகமாகும் என்பதால் தான் அத்திவரதர் கருங்கல்லில் செய்தது போன்று இன்றும் பொலிவுடன் காணப்படுகிறார். நாம் எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், ஏன் அத்திவரதரை 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வெளியே எடுக்கின்றனர் என்று. ஏதாவது கணக்குகள் இருக்குமோ எனவும் சந்தேகம் ஏற்படும். இதற்கு முன்னதாக 48 ஆண்டுகளுக்கு ஒருமுறையும் 55 ஆண்டுகளுக்கு ஒருமுறையும் சுவாமியை வெளியே எடுத்துள்ளனர். ஆனால் மனித வாழ்நாளில் ஒருமுறை ஏனும் இந்த பெருமாளை தரிசிக்க வேண்டும் என்பது பக்தர்களின் கோரிக்கை. இந்த பக்தர்களின் கோரிக்கையை ஏற்றே 40 வருடங்களுக்கு ஒருமுறை வெளியே எடுத்து 48 நாட்கள் இவரை வழிபட செய்தனர். இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பு என்றால் அதுதான் 24. ஏன் 24 தெரியுமா? குளத்திற்கு அடியில் உள்ள அத்திவரதரை பார்க்க வேண்டும் என்றால் 24 படிகள் கீழிறங்கி செல்ல வேண்டும். அதே போல கோவிலின் மூலவர் வரதராஜரை பார்க்க வேண்டும் என்றாலும் 24 படிகள் மேலே ஏறித்தான் செல்ல வேண்டும். இந்த கோவில் 24 ஏக்கர் பரப்பளவில் 24 நிலைகளை கொண்டுள்ளது. இவை காயத்ரி மந்திரத்தின் 24 தத்துவங்களை உணர்த்துகிறது. பெருமாளுக்கு உகந்த நாளான சனிக்கிழமையன்று ஜூலை 20 காஞ்சி அத்திவரதரை தரிசிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் அந்த தேதியில் பக்தர்களின் கூட்டம் குறைவாகவே காணப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் சிரமமின்றி நேற்று அத்திவரதரை தரிசனம் செய்தனர். கூட்ட நெரிசலில் சிக்கி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் அத்திவரதர் வைபவம் விமரிசையாக நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அதிக அளவில் பக்தர்கள் அத்திவரதரை காண வருகை தருகின்றனர். நாளொன்றுக்கு சுமார் 2 லட்சம் பக்தர்கள் வருவார்கள் எனவும் சொல்லப்படுகிறது.
ஏன் இந்த கோவிலில் 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே அத்திவரதர் வெளியே வருகிறார் என தெரியாமல் இருந்த நிலையில் தற்போது அந்த கோவிலில் உள்ள தங்கப்பள்ளி மற்றும் சந்திரன் சூரியன் உருவங்கள் இந்த கால அளவினை சரியாக கணக்கிடுவது தெரியவந்துள்ளது. அத்திவரதர் கோவிலில் 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வெளியே வரும் அத்திவரதர் மட்டும் பிரபலமல்ல, அந்த கோவிலில் உள்ள தங்கப்பள்ளி மற்றும் சந்திரன் சூரியன் உருவங்கள் கூட பிரபலம்தான். அத்திவரதர் 2019 வந்ததற்கான காரணம் குறிப்பிட்ட சந்திர கிரகணத்தை பார்ப்பதற்காக வந்துள்ளார் எனவும், அந்த சந்திர கிரகணத்தை பார்ப்பதற்காக வருவதை அந்த கோவிலின் பள்ளி மற்றும் சந்திரன் சூரியன் உருவம் தீர்மானிக்கிறது எனவும் சிலரால் சொல்லப்படுகிறது. காஞ்சிபுரத்தில் உள்ள அத்திவரதரை போலவே திருவொற்றியூர், திருக்காநாட்டுமுள்ளூர் ஆகிய திருக்கோவில்களில் 2வது தலவிருட்சமாக அத்திமரம் வணங்கப்படுகிறது. காஞ்சிபுரம் அத்திவரதரை போலவே உடுப்பி கிருஷ்ணன் சிலை அத்திமரத்தால் செய்யப்பட்டது. திருமலையில் தல தீர்த்தமாகிய குளத்திலும் அத்திவரதர் அருள்பாலிக்கிறார். வானமுட்டி பெருமாள் ஆலயம் மயிலாடுதுறை அருகே சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் கோழிக்குத்தி என்ற சிறு கிராமத்தில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் மூலவர் அத்திமரத்தை கொண்டு சிலையாக வடிக்கப்பட்டுள்ளார். பெருமாள் விஸ்வரூபமாக இருந்ததால் வானமுட்டி பெருமாள் என பெயர் சூட்டப்பட்டதாம். அத்திவரதர் இதற்கு முன்பாக 1854 1892 1937 1979 ஆகிய ஆண்டுகளில் வெளியே வந்தருளினார். தற்போது இவர் 2019 நமக்கு காட்சி கொடுக்கிறார். அடுத்து 2059 பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார். மிகவும் தொன்மையான பழமை வாய்ந்த இந்த அத்திவரதரை தரிசிக்கும் வாய்ப்பு வாழ்நாளில் ஒருவருக்கு ஒரு முறையோ அல்லது இருமுறை மட்டுமே கிட்டும். எனவே பக்தர்கள் இவரை 48 நாட்கள் கண்குளிர கண்டு தரிசிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. மறக்காம உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி.